மாத்தறை சரத் ஜெயசூரிய விளையாட்டு மைதானத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, தமிழர் தாயக பகுதிகளில் நல்லாட்சி அரசாங்கம் எந்தவொரு அபிவிருத்தியையும் மேற்கொள்ளவில்லை என தெரிவித்துள்ளார். மஹிந்த சிந்தனையில் மாத்தறை நகரை புனர் நிர்மாணம் செய்வேன் என வாக்களித்தேன். அதன்படி மாத்தறை நகரை அபிவிருத்தி செய்வதற்காக 8 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்தோம். ஆனால் ஜனவரி 9 அதை ஒட்டுமொத்தமாய் அழைத்துவிட்டனர், பணத்தினை கொடுத்துவிட்டனர். நாம் நிர்மாணித்த துறைமுகம் அதிவேக பாதை என்பவற்றை வேறு நாட்டிற்கு வழங்கிவிட்டனர். அது மட்டுமல்லாது, நாம் நிர்மாணித்த வைத்தியசாலைகளில் உள்ள பொருட்களை வேறு மாகாணங்களுக்கு கொண்டு சென்றுள்ளனர். அந்த மாகாணங்கள் எதுவென நான் கூற விரும்பவில்லை. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருட்களின் விலை குறித்து நான் கூற தேவையில்லை. அது ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தெரியும். மக்களை ஏமாற்றுகின்றனர். என் மீது உள்ள கோபத்திலும் வெறுப்பிலும் சிலர் முன்னாள் அமைச்சர் ஜெயராஜ் ஃபெர்னாண்டோ பிள்ளைக்கு எதிராக நான் கடிதம் அனுப்பக் கூறியதாக உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை வெளியிடுகின்றனர். ஜனாதிபதியின் இன்றைய நிலையை பார்க்கும்போது எனக்கு பயமாக உள்ளது. என்னை பற்றி அல்ல, அவரது உடல்நிலை பற்றி. ஏனென்றால் அவரது உடல்நிலை சரியில்லாமல் காணப்படுகின்றது. அத்தோடு ஜனாதிபதி கூறுகின்றார், யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது தான் தான் என்றும் நான் குறித்த காலத்தில் வெளிநாட்டுக்கு சென்று விட்டேன் என கூறுகின்றார். நான் அரசன் துட்டகை முனுவை போன்று செயற்பட்டேன் எனவும் கூறுகின்றார். எல்லோருக்கும் தெரியும், அந்த நேரத்தில் இவர்கள் அப்பம் சாப்பிட்டு கொண்டிருந்தது. ஜனாதிபதிக்கு பழைய விடயங்கள் மறந்து போய்விட்டன. எனவே நாம் அவர் மீது அனுதாபம் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அர்ஜுன மகேந்திரனை வெளிநாட்டிற்கு செல்ல அனுமதித்துள்ளார். ஆனால் அவர் திரும்பி வருவாரா? ஜனாதிபதியால் திரும்பி வரவழைக்க முடியுமா? ஆனால் நான் கூறுகின்றேன், அர்ஜுன மகேந்திரனை நான் திரும்பி ஸ்ரீலங்காவிற்கு வரவழைப்பேன். 3 ஆண்டுகளாக இந்த அரசாங்கம் நாட்டிற்கு ஒன்றுமே செய்யவில்லை. பொய் கூறுவது மட்டுமன்றி புலனறுவை மக்களையும் ஏமாற்றுகின்றனர். ஜால் மாவட்டத்திற்கு விஜயம் செய்திருந்தேன். அங்கே எந்தவொரு அபிவிருத்தியும் செய்யப்படவில்லை. நல்லாட்சி அரசாங்கம் தம்மை ஏமாற்றி விட்டதாக மக்கள் கூறுகின்றனர். எனவே இந்த தேர்தலில் சிந்தித்து வாக்களியுங்கள்.